வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மார்ச் மாதம் 31 தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது செவ்வாய். எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே இன்றைய தேதியாகப்பட்டது 31. மூன்றையும் ஒன்றையும் கூட்டினால் வருகின்ற எண் ராகு பகவான் கூறிய 4 எண். 31/3/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 2 சந்திர பகவானுக்குரிய எண்ணாகும். பொதுவாக ராகுவும் சந்திரனும் சேர்க்கை பெறுவது ஜோதிட ரீதியாகவும் சரி, எண்கணித ஜோதிட ரீதியாகவும் சரி சிறப்பல்ல. ராகுவாகப்பட்டவர் போகக்காரகன், சந்திரனாகப்பட்டவர் மனோகாரகன். ராகு சர்ப்பகிரகம். யாரோடைய சேர்க்கை பெறுகிறாரோ அவர்களுடைய சக்தியை எடுத்துக்கொண்டு தானாக செயல்படுவார். ஆகையால் மனோகாரனாகப்பட்ட சந்திரனோடு ராகு சேர்க்கை பெறுகின்ற நிலையே சில சமயங்களில் சந்திர கிரகமாகவும், சூரியனோடு சேர்த்து விட்டால் சூரிய கிரகமாகவும் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய நிலை. ஆகையால் ராகு கேது சந்திரனோடு சேர்க்கை பெறுகின்ற நிலை சிறப்பல்ல. இன்றைய நாள் ராகுவோடு சந்திரன் சேர்க்கை பெறுவதும், கேதுவோடைய பார்வையை பெறுவதும், வேறு எந்த கிரகத்தோடைய பார்வை சந்திரன் மீது இல்லாத நிலையிலே எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே இன்றைய நாள் ராகு கேது இருக்கிறார்கள் என்றால், ஜோதிட ரீதியாகவும் இன்றைய நாள் ராகு மற்றும் சந்திரன் மிதுன ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார்கள். இவை சிறப்பல்ல. மனம் அளவிலே சற்று குழப்பங்கள், பதட்டங்கள், மேலும் மனதிலே ஒரு விதமான அழுத்தங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது என்பதனால் அனைத்து ராசி அன்பர்களும் இன்றைய நாள் இறைவழிபாட்டுக்குரிய தினமாக அமைத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலே மிருகசீசம் நட்சத்திரத்தில் மாலை 6:40 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். ராகுவுடைய சேர்க்கையும் பெறுகிறார். மிருகசீசம் நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம். செவ்வாய் கிழமையிலே செவ்வாயுடைய நட்சத்திரம் வருவது சிறப்பு. ஆனால் ராகுவோடு சந்திரன் சேர்க்கை பெற்று இருப்பதனால் இன்று கந்தனை வழிபட வேண்டும், காலையிலே கந்த சஷ்டி கேட்க வேண்டும். இன்று அவ்வாறு கேட்கின்ற அமைப்பில் கந்த பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்து முருகன் உங்கள் வாழ்க்கையிலே முயற்சியிலே வெற்றிகளை பெற வைத்து எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய செந்தூர் முருகனை வணங்குகின்ற பொழுது, சூரசம்மாரம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற அவரை வணங்குகின்ற பொழுது, தற்பொழுது இருக்கின்ற கரோனா தாக்குதல் என்ற பயம் நிச்சயமாக உங்கள் மனதை விட்டு அகலும். மாலை 6:40 பிறகு திருவாதிரை நட்சத்திரம் ஈசனுக்குரிய நட்சத்திரம், ஈசன் பிறந்த நட்சத்திரம். எனவே மாலைக்கு பிறகு சிவபெருமானுக்குரிய பாடல்களை கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய திதியாகப்பட்டது சப்தமி. சப்தமி திதிக்குரியவர் சனீஸ்வர பகவான். சப்தமி திதிக்குரிய திதிசூனி ராசிகள் தனுசு மற்றும் கடகம், குரு மற்றும் சந்திரன் என்று திதிசூனிய கிரகங்களாக வருகிறார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு சனியோடைய சேர்க்கையும் சந்திரன் ராகுவோடைய சேர்க்கையும் வருகிறார்கள். தனுசுக்குரியவர் குரு பகவான், கடகத்துக்குரியவர் சந்திர பகவான். எனவே இவர்கள் திதிசூனி தோஷமக்கூடிய கிரகங்களாக இல்லாமல் திதிசூனிய தோஷம் அகல்கின்றது. இன்றைய ராகுகாலமாகப்பட்டது மாலை 3:00 to 4:30 வரையும், யமகண்டமாகப்பட்டது காலை 9:00 to 10:30 வரையும் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரமாகப்பட்டது சுப ஓரையிலாகப்பட்டது 8:00 to 9:00 வரையும், பிறகு பகல் 12:00 to 1:00 வரையும், பிறகு மாலை 5:00 to 6:00 வரையும், பிறகு இரவு 7:00 to 8:00 வரையும் இருக்கின்றது. சுப ஓரைகள் நடைபெறுகின்ற இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், வீடு மாற்றுதல், ஆபரணங்கள் வாங்குதல், மற்றும் உங்களுடைய வெளியூர் செல்கின்ற நேரத்தை அமைத்துக் கொள்வது போன்றவற்றை செய்வதும் ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றை தவிர்ப்பதுமே சால சிறந்தது. இன்றைய நாளை பொறுத்தவரை மிக முக்கியமான நாள். எவ்வாறு எனில், செவ்வாய் சனி சேர்க்கை
மகரத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். இன்றைய நாள் சனியும் செவ்வாயும் ஒரே டிகிரியிலே பயணம் செய்கிறார்கள். இந்த மார்ச் 31 தேதியும் நாளை வருகின்ற ஏப்ரல் 1 தேதியும் மிக எச்சரிக்கையாக உலக மக்கள் அனைவரும், உலக தமிழ் மக்கள் அனைவரும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாக இருக்கின்றது. சனி ஒரு அசுப கிரகம் என்றால் செவ்வாயும் ஒரு அசுப கிரகம். தற்பொழுது சனி ஆட்சி பெற்றிருக்கிறார், செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்தில். ஆனால் குருவும் அங்கு அமர்ந்திருக்கிறார். குரு நீச்சம் பெற்றாலும் ஆட்சி பெற்ற சனியோடும் உச்ச பெற்ற செவ்வாயோடும் சேர்த்து பெறுவதனால் குரு நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அமைப்பை பெறுகிறார். அவை நமக்கு கொடுத்த கடவுளுடைய அருள். அவ்வையாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு கிரக யுத்தம் செய்யக்கூடிய நிலை இருக்கின்றது. சனி மகரத்துக்கு பேச்சியாகி சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். ஜனவரி 24, 2020 இருந்து திருகணத்தின் அடிப்படையிலே சூரியனுடைய பகை கிரகம் ஜென்ம பகை சனி பகவான். மேலும் தற்பொழுது செவ்வாயோடையும் சேர்க்கை பெறுகிறார். செவ்வாய் சூரியனை காக்கக்கூடிய பொறுப்பை பெற்றவர். ஆகையால் சனி செவ்வாய் எப்பொழுது சேர்க்கை பெற்றாலும் மிகப்பெரிய யுத்தம், தேர்வையில்லாத விரும்பாத சம்பவங்கள் எல்லாம் நடப்பெறக்கூடிய நிலை கடந்த காலங்களில் நடந்து கொண்டிருந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளும் நாளைய தினமும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக நான் கூறுகின்ற இத்தகைய நேரங்களே தயவு கூர்ந்து நீங்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். நிச்சயமாக முக்கியமாக அறவே தவிர்க்க வேண்டும். எத்தகைய நேரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது சனி ஓரை, செவ்வாய் ஓரை, சூரிய ஓரை போன்ற ஓரைகள் வருகின்ற நேரங்களிலே நீங்கள் முடிந்தவரை அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் வெளியே செல்லுங்கள். தேவையில்லாமல் இப்பொழுது லாக்டவுனாக இருக்கின்ற நிலையே இந்த நேரங்களிலே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இறை வழிபாட்டுக்குரிய தினமாக அமைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய தினமும் நாளைய தினம்தான் இத்தகைய பாதிப்புகள் அதிக அளவில் இருக்கும். அவ்வாறு அத்தகைய நேரங்கள் எவை என்று பார்க்கின்ற பொழுது காலை 11 முதல் 12 வரைகின்ற சனி ஓரையிலும், பிறகு பகல் 1 முதல் 3 வரைகிற செவ்வாய் ஓரை, சூரிய ஓரையிலும் நீங்கள் வெளியே செல்லாமல் அரசாங்க அறிவுறுத்தல் படி தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்வது நல்லது. எத்தகைய நேரங்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன். 11 முதல் 12 வரை வருகின்ற சனி ஓரை, பிறகு 1 முதல் 3 வரை. இவை நான் தமிழ்நாட்டு இந்தியாவுக்குரிய சூரிய ஓரையின் அடிப்படையிலே கூறுகின்றேன். எங்களுடைய சூரிய ஓரை 6:09. உங்களுடைய நாட்டின் சூரிய ஓரைகள் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கேற்றபடி அவ்வாறு இத்தகைய சனி ஓரை, செவ்வாய் ஓரை, சூரிய ஓரையிலே நீங்கள் வெளியே செல்லாமல் வீட்டிலே தனிமைப்படுத்திக் கொள்வது நல்லது. இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது இன்று மிருகசீஷ நட்சத்திரம் வருவதனால், செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம் இருப்பதனால் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஓம் ஹரீம் க்ரீம் சரவண பவாய நமக, ஓம் ஹரீம் க்ரீம் சரவண பவாய நமக என்கின்ற மந்திரத்தை கூற வேண்டும். மேலும் ஈசனுக்குரிய மந்திரமாக ஓம் அம் சிவாய நமக, ஓம் அம் சிவாய நமக என்கின்ற மந்திரத்தையும் இறை வழிபாட்டுக்குரிய நேரத்திலே நீங்கள் இத்தகைய மந்திரங்களை கூறுவது நல்லது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி என்று பார்க்கின்ற பொழுது காஷீப மகரிஷி, ஓம் ஸ்ரீ காஷீப மகரிஷியே போற்றி போற்றி என்று அவரையும் சிறிது நேரம் நீங்கள் தியானம் செய்தால் குருவோடைய அருள் பரிபூர்ணமாக திரு அருளாக நீங்கள் பெறுவீர்கள். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது காலை குளித்து முடித்துவிட்ட பிறகு சிறிதளவு வெள்ளத்தை மென்று விழுங்கிவிட்டு ஓம் அம் அனுமன் நமக, விழுங்கிவிட்ட பிறகு ஓம் அம் அனுமன் நமக, இத்தகைய மந்திரங்களையும் தந்திர முறைகளையும் நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு இத்தகைய மந்திரங்கள் உங்களுக்கு சகலவிதமான நல்ல உடல்நல ஆரோக்கியத்தையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி, இனி நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 3 இடத்திலே ராகு மற்றும் சந்திரன் இருக்கிறார்கள். 4 இடத்துக்குரிய சுகஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் 4-க்கு 12 இடமான 3 இடத்திலே 4 இடத்திற்கு மறைந்திருக்கிறார்.
அவ்வாறு மூன்றாம் இடத்திலே ராகுவோடு சேர்க்கை பெறுவதனால் உடல்நலத்திலே சற்று அக்கறை காட்ட வேண்டும். மற்றபடி உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்று இருந்தாலும் ஆட்சி பெற்ற சனியோடு மிக நெருக்கத்தில் இருக்கிறார். பத்தாம் இடம் என்பது ஜீவன கர்மஸ்தானம். குருவும் அங்கு அமர்ந்திருக்கின்றார். குரு சனி சேர்க்கை, குரு சனி சேர்க்கை உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குரு மிக பலமாக நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற யோகத்தை பெறுவதனால் உங்களுடைய எண்ணங்கள் எவ்விதத்திலும் சற்று மனக்குழப்பங்களாக இருந்தாலும் மிக விரைவாக அதற்குரிய தீர்வுகளையும் குருவால் நீங்கள் பெறுவீர்கள். குரு முழு சுவர், சுக்கரனாகப்பட்டவர் முக்கால் சுவர் தான். அவ்வாறு குரு பத்திலே பலமாக இருக்கிறார். பத்தில் தனித்து தான் இருக்கக்கூடாது. செவ்வாய் மற்றும் சனியோடைய சேர்க்கை என்பது ஒரு மிக சிறப்பான அமைப்பு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். பனிரெண்டாம் இடத்திலே சூரியன் இருக்கிறார், அவர் அங்கு இருக்கக்கூடாது. அவ்வாறு சனியோடைய பார்வையும் பெறுகிறார். ஆனால் நேற்று வரை சனியோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் இன்றைய தினம் புதனோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது, நமக்குரிய மகிழ்ச்சி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உடல்நலத்தில் அக்கறையும் சிந்தனைகளில் சிதறல் இல்லாமல் உங்கள் செயல்பாடுகள் இறை வழிபாட்டுக்குரிய தினமாக அமைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலே முடங்கியிருக்கின்ற நிலை, ஊரடங்கு உத்தரவு இந்தியா முழுவதும் இருக்கின்ற நிலையும் உலக அளவிலே பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்கின்ற நிலையாக இருக்கின்றது. ஆனால் உங்களை பொறுத்தவரை பணத்தட்டுப்பாடுகள் பெரிய அளவிலே இருக்காது. எவையும் நம்மளால் சாதிக்க முடியும், சந்திக்க முடியும் என்கின்ற மனதிடத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இரண்டு நாட்களுக்கு பிறகு எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கின்ற நிலையாக இருந்தால் செயல்பாடுகள் விரைவாக முடித்து விடுங்கள். எவற்றிலும் தாமதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாயுடைய கிழமையிலேயே செவ்வாயுடைய நட்சத்திரம் சூரிய அஸ்தமனம் வரை இருப்பதனால் எவற்றிலும் சற்று நிதானமும் பொறுமையும் கவனமும் இருந்தால் உயர்வுகள் நிச்சயம். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை நட்பு, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் கரோனா தாக்குதலால் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நல்ல உடல்நல ஆரோக்கியம், சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாகப்பட்ட கடகம், எட்டாம் இடமாகப்பட்ட தனுசு திதிசூனி ராசியாக வருவது எவ்விதத்திலும் இன்றைய நாள் சகலவிதமான நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைக்குரிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. ராசியாதிபதியான சுக்கர பகவான் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். யோகாதிபதியான புதன் பத்திலே மிக பலமாகவும் பதினோராம் இடத்திலே சூரியன் மிக அற்புதமாகவும் அமர்ந்திருக்கிறார்கள். இருப்பினும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலே குரு சனி செவ்வாய், குரு பலமாக இருக்கிறார், ஆனால் சனி செவ்வாய் மிக நெருக்கத்தில் இருக்கிறார்கள். இருவரும் ஒரே டிகிரியில் இருக்கின்ற நிலை. கரோனா தாக்குதல் உலக அளவிலே பெரிய அச்சத்தை கொடுத்து வருந்துகின்ற நிலையாக இருக்கின்ற சூழ்நிலையிலே இன்றைய நாள் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். முன்னுரையிலே நான் கூறிய அசுப ஓரையலுக்குரிய நேரத்திலே நீங்கள் வெளியே செல்லாமல் மிக மிக கவனமாக வீட்டிலே உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. அரசாங்க அறிவுறுத்தலை பின்பற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளும் நாளைய நாளும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நாளைய தினமும் மற்றும் தள்ளி போடுவதே நல்லது. இன்றும் நாளையும் இறை வழிபாட்டுக்குரிய தினமாக அமைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை பணப்புழக்கமாகப்பட்டது தட்டுப்பாடு இல்லாமல் உங்களிடம் இருக்கும். மற்றபடி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்வத நிலையே சிறப்பு. அவ்வாறு உங்களுடைய செயல்பாடுகள் அவ்வாறு அமைத்துக் கொள்கின்ற பொழுது இத்தகைய நேரங்களிலே இறை வழிபாடை சற்று நினைத்து கொள்ளுங்கள். குரு மந்திரத்தையும் இன்றைய நாள் கந்தனுடைய மந்திரத்தையும் ஈசனுடைய மந்திரத்தையும் கூறுவது நல்லது. கந்த சஷ்டி இன்று கேட்பது மிக மிக முக்கியம். இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியெல்லாம் அன்பு பாசம், அவையெல்லாம் எந்த விதத்திலும் பாதிப்புகள் இல்லை. குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது. அவை எவ்விதத்திலும் உங்களுக்கு சஞ்சலங்களும் பாதிப்புகளும் இல்லை. இருப்பினும் உங்களை நீங்களே காத்துக்கொள்வது நல்லது. இப்படி நடந்தால் என்று கேட்பதை நடந்து விட்டால் என்று நமக்கு நாமே எதிர்கேள்வி கேட்டுக்கொண்டு தனிமைப்படுத்திக் கொள்வது நல்லது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கரோனா தாக்குதலால் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும்
சகலவிதமான நன்மைகள், நல்ல உடல்நல ஆரோக்கியங்கள், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, பலம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் எவ்வித விஷயத்தில் பதட்டங்கள், சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லாதவாறு அரசாங்க அறிவுறுத்தலை நீங்கள் சரியாக பின்பற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அட்டமஸ்தானத்திலே சனி, செவ்வாய், குரு எட்டாம் இடத்திலே, இவற்றிலே சனியும் செவ்வாயும் அசுபகரங்கள் இருவரும் ஒரே டிகிரியிலே சஞ்சாரம் செய்கின்ற இன்றைய நாள் மிகுந்த கவனம் எவற்றிலும் தேவை. அரசாங்க அறிவுறுத்தலை சரியாக பின்பற்றுங்கள். தேவையில்லாமல் வெளியே செல்வது தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக சனி ஓரை, செவ்வாய் ஓரை, சூரிய ஓரையிலே நீங்கள் அறவே வெளியே செல்லாமல் இன்றைய தினமும் நாளைய தினமும் அமைத்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை எவற்றிலும் நிதானம், பொறுமை, கவனத்தோடு இறை வெளிப்பாட்டுக்குரிய தினமாக அமைத்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலே முடங்கியிருக்கின்ற நிலையிலே இன்றைய நாள் அவற்றிலே உங்களுக்கு எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை, பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஆனாலும் சிறிது நாட்களிலே இவை எல்லாம் சரியாகிவிடும். இன்றைய நாளை பொறுத்தவரை எவற்றிலும் நிதானம், பொறுமை தேவைப்படுகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்ப்பவர்கள் நிலை இருந்தால் நன்மையே. அவ்வாறு இருக்கின்ற பொழுது உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சியிலே நன்மைகள் இருக்கின்றது. பத்திலே சூரியன் இருப்பதினால் ஆகையால் இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் திதிசூனி ராசியாக வருகின்றது. குடும்பத்தை சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவருளே அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. ராசியாதிபதி புதன் என்றால் அவர் பாக்கியஸ்தானத்தில் நன்மையாக அமர்ந்திருக்கிறார். யோகாதிபதியான சுக்கரன் 12 இருப்பது சிறப்பே. எட்டாம் இடத்தில் சனி செவ்வாய் இருப்பதனால் வாகனம் ஓட்டுகின்ற பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முடிந்தவரை தவிர்ப்பதே நல்லது இன்றைய தினத்தை மட்டும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு இறை வழிபாட்டுக்குரிய தினமாக அமைந்திருக்கின்றது. கரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் உங்கள் ராசி திதிசூனி ராசியாக வருகின்றது. ஆனால் ராசியாதிபதி 12 ராகுவோடு சேர்க்கை பெறுவதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையே. ஆனாலும் இன்றைய நாள் ஏழாம் இடத்திலே சனி செவ்வாய், சனி ஆட்சி பெற்று செவ்வாய் உச்சம் பெற்று மேலும் குருவும் அங்கு அமர்ந்திருக்கிறார். குரு அமர்ந்திருப்பதனால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை என்பது உண்மை. ஆனாலும் சனி செவ்வாய் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே டிகிரியிலே இன்றைய தினம் சஞ்சாரம் செய்கிறார்கள். சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரே டிகிரியான 6 இருக்கிறார்கள். அவை கிரக யுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலையாகும். எனவே இன்றைய நாள் எவற்றிலும் பொறுமை, நிதானம், கவனம் தேவை. அரசாங்க அறிவுறுத்தலின்படி பின்பற்றி அவற்றுமுறை சரியான நடைமுறைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். கரோனா தாக்குதல் உலகளவிலே பெரிய அச்சத்தை கொடுத்து வருகின்ற நிலையிலே இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்குரிய தினமாக அமைத்துக் கொள்வது மிக முக்கியம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலே முடங்கியிருக்கின்ற நிலையிலே இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் நிதானமாக அமைத்து கொள்ளுங்கள். பணத்தட்டுப்பாடு இருக்காது. எவற்றிலும் சற்று கோபங்கள் அதிகமாக வரும். மனதிலே குழப்பங்கள், இதை நான் செய்வேன் என்கின்ற பிடிவாதம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கின்ற, நான் வெளியே செல்வேன் என்கின்ற ஒரு மிக பிடிவாதம் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்று வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கின்ற நிலையாக இருந்தால் நன்மையை. உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாகவே முடித்து விடுவீர்கள். இன்றைய நாள் கந்த சஷ்டி கவசம் கேட்பது மிக மிக முக்கியம். இவை நடந்தால் எப்படி என்று கேட்பதை விட நடந்துவிட்டால் என்ன என்று எதிர்கேட்டு கேட்டுக்கொண்டு நாம் அவற்றின் முறையே பின்பற்றி நடப்பதே நல்லது. ஆகையால் இன்றைய நாள் எவற்றிலும் நிதானம், பொறுமை இருப்பது முக்கியம். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் பெறுவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் எவற்றிலும் சற்று நிதானமும் பொறுமையும் கவனமும் தேவைப்படுகின்றது. ராசியாதிபதி அட்டமத்திலே அமர்ந்திருக்கின்றார். இன்றைய நாளை பொறுத்தவரை 11 இடத்திலே சந்திரன் ராகு இருக்கிறார்கள். சந்திரன் ராகு மிக நெருக்கத்தில் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். மேலும்
சனி செவ்வாய் ஆறாமிடம் என்கின்ற ரணருண ரோகஸ்தானமான நோய் ஸ்தானத்திலே அமர்ந்து மிக நெருக்கத்தில் ஒரே டிகிரியிலே ஒரே நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். அவை சிறப்பல்ல. கிரக யுத்தம் நடைபெறக்கூடிய நிலை நாளை இன்றைய தினமும் நாளைய தினமும். எனவே இறை வழிபாட்டுக்குரிய தினமாக அமைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாள். முடிந்தவரை அத்தியாவசிய தேவையில்லாமல் வெளியே செல்வது தவிர்ப்பது நல்லது. கரோனா தாக்குதலால் உலக அளவிலே பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்கின்ற பொழுது இந்தியாவிலே ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அவை பின்பற்றுங்கள். அரசாங்க அறிவுறுத்தலை சரியாக பின்பற்றி நடைமுறைப்படுத்துவது நல்லது. இவை நடக்குமா என்று கேள்வி கேட்பதை விட நடந்துவிட்டால் எப்படி என்று எதிர்கேள்வி உங்களுக்கு உங்களை கேட்டுக்கொண்டால் அதுக்குரிய விடை உங்களுக்கே கிடைக்கும். ஆகையால் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியும் என்பதற்காகத்தான் முன்னதாகவே நான் கூறுகின்றேன். இன்றைய நாள் நான் கூறிய சனி ஓரை, செவ்வாய் ஓரை, சூரிய ஓரிலே நீங்கள் வெளியே செல்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். நிச்சயம் முடிந்தவரை அல்ல, நிச்சயம் தவிர்த்து விடுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் பெரிய அளவிலே முடங்கியிருக்கின்றது. ஆகையால் பணப்புழக்கம் இருக்குமா என்றால் நிச்சயம் பணத்தட்டுப்பாடு இருக்காது. எவ்வளவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கும், ஆற்றல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கின்ற நிலை இருந்தால் நிச்சயமாக அவை நன்மையே. உங்களுடைய செயல்பாடுகள் வீட்டிலே உங்களுக்கு உங்களே தனிமைப்படுத்தி கொண்டு அவற்றை செயல்படுத்துவதன் மூலம் நன்மைகளையும் பெறுவீர்கள், பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம். ஆறிலே குரு இருப்பதும் செவ்வாய் இருப்பதும் யோகமே. ஆகையால் உடல்நல பாதிப்புகள் எவை இல்லை என்றாலும் வருமுன் காப்போம் என்கின்ற அடிப்படையில் இன்று வெளியே செல்லாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் நான் வணங்கும் பித்திருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் கரோனா தாக்குதல் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நல்ல உடல்நல ஆரோக்கியத்தையும் சகலவிதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் மற்றும் வெற்றிகளையும் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுடைய ராசியாதிபதியான புதன் பகவான் ஆறாம் இடத்திலே மிக அற்புதமாக அமர்ந்திருப்பதும், பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதும், பத்திலே ராகு சந்திரன் இருக்கிறார்கள். லாபாதிபதியான சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெறுவதனால் எவற்றிலும் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய நிலை. மனோகாரகன் சந்திர பகவான் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். எவற்றிலும் சற்று அவசரமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மிக மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவதை தவிர்ப்பது இன்றைய தினம் மிக முக்கியம். ஏனென்றால் உலக அளவிலே கரோனா தாக்குதல் பெரிய அளவிலே பாதிப்புகள் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் மிக முக்கியம். சனியும் செவ்வாயும் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே டிகிரியிலே சஞ்சாரம் செய்வதனால் இன்றைய தினம் எவற்றிலும் நிதானம், பொறுமை மற்றும் கவனம் தேவை. இன்றைய தினமும் நாளைய தினமும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உலக மக்கள் அனைவருமே. ஆகையால் இன்றைய நாள் அரசாங்க அறிவுறுத்தலை சரியாக பின்பற்றுங்கள். தேவையில்லாமல் வெளியே செல்வது நிச்சயம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். நான் கூறிய சனி ஓரை, செவ்வாய் ஓரை, சூரிய ஓரிலே நிச்சயமாக நீங்கள் வெளியே செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் பெரிய அளவிலே முடங்கியிருக்கின்ற நிலையிலே பணத்தட்டுப்பாடு இல்லை, ஆனாலும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இல்லை. இவை எப்படி இருக்கிறது என்றால் முழுவதுமாக சினிமா படப்பிடிப்புகள் ரத்து செய்திருக்கின்ற நிலையிலே சினிமா கலைஞர்களுக்கெல்லாம் இன்று தனயோகம் இருக்கிறது என்று நான் எப்படி கூற முடியும்? படைப்பிடிப்புகளே இல்லை, சினிமா கலைஞர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி தனயோகம் இருக்கும்? ஆகையால் அனைத்து கன்னிராசி அன்பர்கள் மட்டுமல்ல, அனைத்து ராசி அன்பர்கள் தொழில் முடங்கியிருக்கின்ற நிலையிலே இன்றைய நாள் அவற்றை எதிர்கொள்ள முடியுமா, அவற்றை சமாளிக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்தால் நிச்சயம் நீங்கள் சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கின்ற நிலையாக இருந்தால் அவற்றை எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இவை நடக்குமா என்று கேள்வி கேட்பதை விட நடந்துவிட்டால் என்ன என்று நாம் எதிர்கேள்வி கேட்டு வருமுன் காப்பதே நலம் தரும். அவையே சால சிறந்தது. இன்றைய தினம் முடிந்தவரை வெளியே செல்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினமும் நாளைய தினமும் மிகுந்த கவனத்தோடு இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவிலே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகள் மீது அக்கறை காட்ட வேண்டும். அவர்களுடைய உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அவர்களை வெளியே செய்யாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் பொறுப்பு. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர் பெரியோர்கள் மீது அக்கறை காட்டுங்கள். அவர்கள் உடல்நலத்திலும் கவனத்தில் செலுத்துங்கள். உற்றார் உறவுகள் நண்பர்களிடம் பகைமையும் இல்லை, நட்பும் இல்லை. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும்
நல்ல உடல்நல ஆரோக்கியம், சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அனுபவிப்பார்கள். நலம் பெறுக, பலம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றவள், ராசியாதிபதியான சுக்கர பகவான் எட்டாம் இடம் என்கின்ற ரிஷபத்திலே தன் மற்றொரு வீட்டிலே ஆட்சி பெற்று இருப்பது குருவோடைய பார்வை பெறுவது சிறப்பு. எட்டிலே சுக்கரன் அமர்வது கோச்சார ரீதியாக யோகமே. இன்றைய நாள் மூன்றாம் இடம் திதிசூனி ராசியாக வருவது எவ்விதத்திலும் மனதிலே தைரியம் இருக்கும். ஆறிலே சூரியன் இருப்பது எவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்திலே இன்றைய தினம் சனி செவ்வாய் இருவரும் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே டிகிரியிலே சஞ்சாரம் செய்வதனால் உடல்நலத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். கரோனா தாக்குதல் உலகளவிலே பெரிய அச்சத்தை கொடுத்து வருகிற நிலையிலே இன்றைய தினம் நீங்கள் அறவே வெளியே செல்லாமல் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்வதே சால சிறந்தது. குறிப்பாக சனி ஓரையிலே செவ்வாய் சூரிய ஓரையிலே நீங்கள் வெளியே செல்லாமல் வீட்டிலே இருந்து இறைவழிபாட்டுக்குரிய தினமாக இன்றைய தினமும் நாளைய தினமும் அமைத்துக் கொள்வதே மிகுந்த நன்மையை கொடுக்கும். இவை நடக்குமா என்று கேள்வியை கேட்பதை விட நடந்துவிட்டால் என்ன என்று எதிர்கேள்வி கேட்டு வருமுன் காக்கின்ற நிலையே இன்றைய தினம். மற்றபடி ஐந்தாம் இடத்திலே புதன் பகவான், பத்தாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். பத்துக்குரிய கடகம் திதிசுனி ராசியாக வந்தாலும் ராகுவோடு சேர்க்கை பெறுகின்றது. கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் நன்மையே. ராகு சந்திரன் சேர்க்கை பெறுகின்ற பொழுது சற்று மனதிலே குழப்பங்களை கொடுப்பார், உடலவிலே சோர்வுகளை கொடுப்பார், மனச்சோர்வு என்றார். அவ்வாறு இல்லாமல் இறைவழிபாட்டிலே இன்று கந்த சஷ்டி கவசத்தை கேட்பது நல்லம். அவ்வாறு இன்று அமைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் பெரிய அளவிலே முடங்கியிருக்கின்ற நிலையிலே பணத்தட்டுப்பாடு இல்லை, பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கின்ற நிலை இருந்தால் அவை நன்மையே. அவ்வாறு இருக்கின்ற பொழுது சிறப்பாக முடித்து விடுவீர்கள் உங்கள் வேலையை. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய தாயார் உடல்நலத்திலே அக்கறை காட்ட வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பரிடம் பகமை இல்லை, நட்பும் இல்லை. கணவன் மனைவி உறவிலே சற்று அனுசரணையாக இருக்க வேண்டும். கோபதாபங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு இருந்தால் இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றபோது இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். பொதுவாக சந்திரன் எட்டில் அமர்வதே சந்திராஷ்டமம். உங்களுக்கு சந்திரன் பாக்கியாதிபதி, அவர் எட்டில் அமர்ந்திருக்கின்றார், ராகுவோடு சேர்த்து பெறுகிறார். சந்திராஷ்டம தினத்திலே மனதிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே தடுமாற்றங்கள் ஏற்படும். இன்றைய தினம் மூன்றாம் இடத்திலே சனி செவ்வாய் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே டிகிரியில் சஞ்சாரம் செய்கின்றார்கள். அவை கிரக யுத்தம் செய்யக்கூடிய அமைப்பு. எனவே இன்றைய நாள் பொறுமையும் நிதானமும் எவ்வித விஷயத்தில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாள் அரசாங்க அறிவுறுத்தல் படி வெளியே செல்லாமல் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்வது மிக சால சிறந்தது. இன்றைய நாள் நான் கூறிய சனி ஓரை செவ்வாய் சூரிய ஓரையிலே வெளியே செல்லாமல் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை எவற்றிலும் நிதானமாக பக்குவமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரியளவிலே முடங்கியிருக்கின்ற நிலையிலே பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு இருக்காது. தற்பொழுது இரண்டாம் இடத்தில் இருந்த குரு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாவது நன்மையை கொடுக்கும். குரு செவ்வாய் சேர்க்கை யோகமே. இரண்டு நாட்கள் மற்றும் பொறுமையாக இருங்கள், அதன் பிறகு எல்லாம் சாதகமாகவே இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி இவையெல்லாம் எந்த விதத்திலும் பாதிப்புகள் இல்லை. ஆறாம் இடத்துக்குரிய செவ்வாய் உங்களுக்கு ராசியாதிபதியே. அவர் மூன்றிலே உச்சம் பெற்று இருந்தாலும் சனியோடு சேர்க்கை பெறுவதால் உடல்நலத்தில் அக்கறையோடு இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினருடைய உடல்நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலிலே எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் சகலவிதமான நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றவர்கள் ராசியாதிபதியான குரு இரண்டாம் இடத்திலே அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்தவரை இரண்டாம் இடத்திலே சனி செவ்வாய் ஒரே டிகிரியிலே ஒரே நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிக சிறப்பல்ல. எவற்றிலும் நிதானம், பொறுமை, கவனம், முடிந்தவரை வெளியே செல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம்.
இன்றைய நாளும் நாளை நாளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது உடல்நலத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. ஆறாம் இடத்துக்குரிய சுக்கிரன் உங்களுக்கு ரண ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன், ராசியாதிபதியான குருவுக்கு ஜென்மப்பகை. அவர் தற்பொழுது ஆறிலே ஆட்சி பெற்றிருப்பது நல்லதல்ல. எனவே உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்று தனித்திருப்பதே நல்லது. அவ்வாறு இருப்பது மிக மிக முக்கியம். இவை நடக்குமா என்று கேள்வி கேட்பதை விட நடந்துவிட்டால் என்ன என்று யோசித்து அதற்குரிய வருமுன் காப்பும் என்கின்ற அடிப்படையிலே நடந்துவிட்டால் எப்படி சமாளிப்பது என்கின்ற சிந்தனை இருப்பது மிக மிக முக்கியம். அவ்வாறு இன்றைய நாள் சனி ஓரை செவ்வாய் சூரிய ஓரையிலே கவனத்தோடு இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரியளவிலே முடங்கியிருக்கின்ற நிலையிலே பணத்தட்டுப்பாடு சற்று இருந்தாலும் அவற்றை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். குரு இரண்டிலே தனஸ்தானத்தில் இருப்பதனால் ஆகையால் இன்றைய நாள் மற்ற எவ்விதத்திலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடி வேலை பார்க்கின்ற நிலை இருந்தால் சிறப்பே, அவை உங்களுக்கு நன்மையே செய்யும். வெளியே செல்லாமல் இருப்பதற்குரிய சாதகமான சூழ்நிலை அவை. ஆகையால் இன்றைய நாள் அவற்றுக்குரிய சிறப்பான செயல்பாடிலே உங்களுடைய உயரதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சற்று நிம்மதி குறைவு இருக்கும். இருப்பினும் அவற்றையெல்லாம் விட்டு கொடுத்து சென்றால் சமாளித்து விட முடியும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பித்திருக்குளம், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் கரோனா தாக்குதலிலே எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நல்ல உடல்நல ஆரோக்கியத்தையும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகளையும் அருள்பாவிப்பார்கள். இன்றைய நாள் எவற்றையும் சற்று நிதானமாகவும் பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றவள், இன்றைய நாள் ராசியிலே சனியும் செவ்வாயும் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே டிகிரியிலே 6 டிகிரியிலே சஞ்சாரம் செய்வது நல்லதல்ல. அசுப கிரகங்கள் 2 டிகிரிக்குள் இருக்கின்ற பொழுது கிரக யுத்தம் நடைபெறும். இன்றைய நாளும் நாளைய தினமும் மிகுந்த எச்சரிக்கையாக கவனத்தோடு இருப்பது நல்லது. உலகளவிலே கரோனா தாக்குதல் பெரியளவிலே அச்சத்தை கொடுத்து கொண்டிருந்த நிலையிலே இன்றைய தினம் தனித்திருப்பது மிக மிக முக்கியம். இன்றைய தினத்தை பொறுத்தவரை நான் கூறிய சனி ஓரை செவ்வாய் சூரிய ஓரையிலே மிக கவனமாக வெளியே செல்லாமல் இருப்பது மிக முக்கியம். மற்றபடி ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் 5 ஆட்சியாக இருப்பதும் அவை உங்களுக்கு எவ்விதத்திலும் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கின்றது. அவைத்தான் இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நன்மைக்குரிய மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு. 3 சூரியன், 6 ராகு அற்புதமாக அமர்ந்திருப்பதும் சந்திரன் 6 இருப்பதும் சிறப்பு. ராசியிலே சனி செவ்வாய் இருந்தாலும் குரு அங்கு அமர்ந்திருப்பதனால் பெரியளவிலே பாதிப்புகள் இல்லை, உங்களுக்கு மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருக்கும். ஆகையால் பெரியளவிலே பாதிப்புகள் இல்லை என்றாலும் இவை நடக்குமா என்று கேள்வி கேட்பதை விட நடந்துவிட்டால் எப்படி என்று எதிர்கேள்வி கேட்டுவிட்டு வருமுன் காப்போம் என்கின்ற அடிப்படையிலே இன்றைய நாள் தனித்திருப்பது மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலே முடங்கியிருக்கின்ற நிலையிலே பணப்புழக்கத்திலே உங்களுக்கு சற்று தடைகள் இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு இருக்காது. 2 இடம் என்கிற தனஸ்தானத்தில் யோகாதிபதி புதன் அமர்ந்திருப்பதனால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கின்ற நிலையாக இருந்தால் அவை சிறப்பே. சரியான வேலையை உங்கள் விரைவாக முடித்து விடுவீர்கள். இவற்றினால் பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள். மனதிலே சற்று குழப்பங்கள் இருந்தாலும் குரு இருப்பதனால் எவற்றையும் தீர்த்து வைத்து விடுவார். இன்றைய நாள் குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உடல்நலத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகைமையும் இல்லை, நட்பும் இல்லை. கணவன் மனை உறவிலே அனுசரணையாக இருப்பது சால சிறந்தது. அவ்வாறு இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றவர்கள், 12 இடத்திலே குரு சனி செவ்வாய் அவை சிறப்பல்ல. விரயஸ்தானத்திலே 3 கிரகங்கள், இவற்றிலே சனியும் செவ்வாயும் ஒரே டிகிரியிலே ஒரே நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார்கள். கிரக யுத்தம் செய்யக்கூடிய நிலை இருப்பதனால் எவற்றினும் பொறுமையாக நிதானமாக கவனமாக செயல்படுவது நல்லது. இன்றைய தினம் புதிய முயற்சிகள் எவற்றையும் தவிர்ப்பதே சால சிறந்தது. முடிந்தவரை தனித்திருப்பது நல்லது. வெளியே செல்லாமல் தவிர்ப்பது மிக மிக முக்கியம்.
குறிப்பாக சனி ஓரை செவ்வாய் சூரிய ஓரையிலே வெளியே செல்லாமல் இருப்பது மிக முக்கியம். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் பெரிய அளவிலே முடங்கியிருக்கின்ற நிலையிலே இரவழிப்பாட்டுக்குரிய தினமாக அமைத்துக் கொள்ளுங்கள். கந்த சஷ்டி தவறாமல் கேளுங்கள். இன்றைய தினம் இன்றைய தினத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கின்ற நிலையாக இருந்தால் சிறப்பு. மிக விரைவாக உங்களுடைய செயல்பாடுகளை முடித்து விடுவீர்கள், அவற்றிலும் நன்மைகளை பெறுவீர்கள். வார்த்தைகளிலே கடுஞ்சொற்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எவற்றிலும் கோபம் அதிகமாக வரும் அவற்றை குறைத்துக் கொள்வதும் அல்லது தவிர்ப்பதுமே மிக மிக முக்கியம். குடும்பத்து சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவிலே அனுசரணை தேவைப்படுகின்றது. உங்களுடைய குடும்ப மூத்த உறுப்பினர்களிடம் சற்று பக்குவமாக பழகுங்கள். குழந்தைகள் மீது அக்கறை காட்டுங்கள். இன்றைய தினம் அவை மிக மிக முக்கியமாக தென்படுகின்றது. உங்களுடைய சுற்றத்தார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமையும் இல்லை, நட்பும் இல்லை, அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் கரோனா தாக்குதலே எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நல்ல உடல்நல ஆரோக்கியத்தையும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகளையும் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, பலம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றபோது 11 இடம் என்கின்ற லாபஸ்தானத்திலே குரு சனி செவ்வாய் அவை சிறப்பு என்றாலும், அசுபகிரகங்கள் 11 இடத்திலே இருப்பது நன்மை என்றாலும், சனி செவ்வாய் சேர்க்கை பெறுகின்ற பொழுது கிரக யுத்தம் செய்யக்கூடிய நிலை வருகின்றது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை சனி செவ்வாய் இருவரும் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே டிகிரியிலே சஞ்சாரம் செய்வது சிறப்பல்ல. உலகளவிலே பெரிய அளவிலே அச்சத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கையாகும் இவை. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதனால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை என்றாலும், அரசாங்க அறிவுறுத்தல் படி உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்வதும் வீட்டிலே இருப்பதும் குடும்ப உறுப்பினருடைய உடல்நலத்தில் அக்கறையோடு கவனத்தோடு இருப்பதும் நல்லது. சனி செவ்வாய் சூரிய ஓரையிலே வெளியே செல்வது முடிந்தவரையெல்லாம் நிச்சயம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்றைய நாள் இறைவழிபாட்டுக்குரிய தினமாக கந்த சஷ்டி கவசம் கேட்பது மிக மிக முக்கியம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலே முடங்கியிருக்கிற நிலையிலே உங்களை பொறுத்தவரை பணத்தட்டுப்பாடு இருக்காது. குடும்பத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கின்ற நிலையாக இருந்தால் அவை மகிழ்ச்சியே. செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். வேலையை மிக விரைவாக முடிப்பீர்கள். உயரதிகாரிய ஆலோசனைப்படி நீங்கள் செயல்பட்டு நன்மைகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்புபாசம் மற்றும் குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவுகள் நண்பரிடம் பகமையில்லை. இருப்பினும் 6 இடத்துக்குரிய சூரிய பகவான் ரண ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி. நோயை குறிக்கக்கூடிய 6 இடம். அவர் ராசியில் இருக்கிறார். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். சளித்தொல்லை இருந்தால் மிக கவனம் தேவை. அவை கவனத்தில் கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நல்ல உடல்நல ஆரோக்கியம் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன், இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும், நான் வணங்கும் எனது முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களும் எனது குலதெய்வமும், உலக தமிழர்கள் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் அனைத்து ராசி அன்பர்களும் கரோனா தாக்குதலே எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நல்ல உடல்நல ஆரோக்கியத்தோடு சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் சந்தோஷத்தை பெற்று இன்றைய தினம் சகலவிதமான நன்மைகளை பெறுவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜாதகத்திலே ஒரு புதிய பார்வையாக எவ்வாறு பலாபலன்களை பார்க்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றேன். அதாவது நாம் ராசி ரீதியான பலன்களை தினப்பலன்களாகவும் மாதப்பலன்களாகவும்
ஆண்டுகோள்கள் பெயர்ச்சிக்குரிய பலன்களாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராசி என்பது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே வரக்கூடியது. ஜாதகத்தில் இரண்டு இருக்கின்றது, விதி மற்றும் மதி. விதி என்பது உங்களுடைய லக்னம். லக்னம்தான் உங்களுடைய தலைவிதி எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிவிக்கும். நீங்கள் யார், உங்களுடைய தாய் தந்தையர் யார், உங்களுடைய சகோதர சகோதரிகள் யார், உங்களுடைய நண்பர்கள் பகைவர் யார், உங்களுடைய கணவன் அல்லது மனைவி எப்படிப்பட்டவர்கள், மிக ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கிறதா, எவ்வாறு இருக்கும் அந்த ஆயுள், உடல்நலத்திலே நோய் நொடிகள் இருக்கிறதா அல்லது திட ஆரோக்கியமாக இருப்போமா, இவையெல்லாம் லக்னத்தின் மூலமாகவும், உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாகவும், மேலும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தின் மூலமாகவே முழுமையாக அறிய வரும். 1, 5, 9 இவையே திரிகோணம். திரிகோணாதிபதிகளே உங்களுக்கு யோகாதிபதிகள். மேலும் ஒருவருக்கு எத்தனை யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த யோகத்துக்கு நடைமுறையிலே தசாபுத்தி அந்தரங்கள் வர வேண்டும். அந்த யோகத்துக்குரிய கிரகத்துடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்தால்தான் அந்த யோக பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். இவை உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் முழுமையாக அறிய வரும். ஏனென்றால் லக்னம், லக்னம் என்பது ஒரு கிரகம் அல்ல. லக்னம் எந்த லக்னமாக வருகிறதோ அந்த இடத்துக்கு அதிபதியே லக்னாதிபதி. நவக்கோள்களிலே ராகு கேதுவிற்கு சொந்த வீடு கிடையாது. 7 கோள்களிலே சூரியன் மற்றும் சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடு தான், மற்ற 5 கிரகங்களுக்கு 2 வீடுகள் இருக்கின்றது. ஆகையால் உதாரணமாக மேஷத்தில் பிறந்தால் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய், அதே நீங்கள் விருச்சகத்தில் பிறந்தாலும் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய். இது ஒரு உதாரணம். அப்படியாக பார்க்கின்ற பொழுது நாம் ஏன் ராசி பலன்களை பார்க்கிறோம்? கோள்கள் 3 விதமாக பயணம் செய்கிறது, சஞ்சாரம் செய்கின்றது. ஆண்டு கோள்கள் சனி, ராகு, கேது, குரு, இவர்கள் ஆண்டு கோள்கள். 2.5 வருடம், 1.5 வருடம், 1 வருடம். மற்றவர்கள் எல்லாம் மாத கோள்கள். சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், இவற்றில் ஒரே ஒரு கிரகம் மட்டுமே சந்திர பகவான் மட்டுமே 4 கோள். ஒரு நட்சத்திரத்திலே 1 நாள் இருப்பார். 27 நட்சத்திரம், அவை 1 மாதத்துக்குரிய நட்சத்திரங்களிலே சஞ்சாரம் செய்வார். சந்திரன் 1 மாதத்தில் அனைத்து ராசிகளையும் சஞ்சாரம் செய்துவிடுவார். ஆகையால் தான் சந்திரனை ராசி பலன்களாக நம் அன்றாட நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்று தினப்பலன்களிலே அறிந்து கொண்டோம் என்றால், நம் மனம், மனோகாரகன் சந்திர பகவான், நம் மனம் எவ்வாறு இன்றைய நாள் இருக்கும் என்பதற்கே இத்தகைய தினப்பலன்கள், இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதிலே மாத பலன்கள், கோள்கள் ஆண்டு கோள்கள் எவ்வாறு இந்த ஆண்டிலே இருப்பார்கள் என்பது ஆண்டு பலன்கள். ஆனால் நான் இப்பொழுது ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கின்றேன். அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்குரிய பலன்கள், இவை இரண்டையும் ஒப்பிட்டு மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் அதற்குரிய பலன்களை முழுமையாக அலசி ஆராய்ந்து எவ்வாறு இந்த மாதம் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே தசா புத்தி அந்திரம், அந்த அந்திரம் எவ்வாறு இருக்கும் இந்த மாதத்தில், மேலும் உங்களுக்கு ராசி ரீதியாக உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நான் ஒப்பிட்டு பார்த்து அதற்குரிய பலன்கள் மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் எடுத்து கூற இருக்கின்றேன். இப்பொழுது நிறைய நண்பர்கள் என்னிடம், அயல்நாட்டில் இருக்கின்றவர்கள், இந்தியாவில் இருக்கின்றவர்கள் விருப்பப்பட்டு அதற்கு எங்களிடம் அணுகி அந்த பலன்களை வீடியோவாக பெற்று மாத ரீதியாக நான் பார்த்து கொள்வேன் இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் எனக்கு என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று கேட்டு பெற்று வருகிறார்கள். நீங்கள் விருப்பப்பட்டாலும் எங்களை நீங்கள் அணுகலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியினிலே, வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் எங்களை அணுகலாம். உதாரணமாக இந்த பதிவிலே ஒரு சில ஒரு ஜாதகத்தை எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்பதை உங்களுக்கு எடுத்து கூறவிருக்கின்றேன். இந்த ஜாதகத்திலே இவர் பிறந்திருக்கிறது 25 அக்டோபர் 1979 சென்னையிலே பிறந்திருக்கிறார். 7:10 இது அவருடைய ஜனன ஜாதகம். அந்த ஜனன ஜாதகத்திலே அவருடைய தசாபுத்திகள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அவர் தனுசு ராசியிலே பிறந்திருக்கிறார், அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது சந்திர தசை. அந்த சந்திர தசையிலே இப்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருப்பது கேது புத்தி. அந்த கேது புத்தி நீங்கள் வீடியோலேயே பார்த்து கொண்டிருக்க முடியும். சந்திர தசையிலே கேது புத்தியிலே தற்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்திரம், அதாவது குரு அந்திரம். குரு அந்திரம் 2020 ஜனவரி மாதம் 25 முதல் 2020 பிப்ரவரி மாதம் 22, இன்று நான் பேசி கொண்டிருப்பது பிப்ரவரி மாதம் 8 இந்த பதிவை, அப்படி பார்க்கின்ற பொழுது 22 வரைக்கும் அவருக்கு குருவோடைய அந்திரம் நடக்கும். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது சனியோடைய அந்திரம் நடக்கும்.
ஆகையால் சந்திர திசையிலே கேது புத்தியிலே குருவந்திரம் மற்றும் சனியந்திரம் நடக்கப் போகிறது இவருடைய ஜனன ஜாதக ரீதியாக. அப்படி பார்க்கின்ற பொழுது கோச்சார ரீதியாக, இப்பொழுது நான் போட்டிருக்கின்ற வீடியோவில் அந்த ஜாதகமாகப்பட்டது கோச்சார ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் பிப்ரவரி மாதம் 8 தேதி 2020 இந்த டைம் நான் போட்டிருக்கிறேன். இப்போ 6:22 PM அப்படி என்று நான் போட்டு சென்னை என்று போட்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த கோச்சார ரீதியாக தனுசு ராசிக்கு எவ்வாறு பலாபலம் இருக்கும், ஜாதக ரீதியாக சந்திரதசியிலே கேது புத்தியிலே குருவோடைய அந்திரம், அடுத்ததாக சனியோடைய அந்திரம், அதாவது ஜாதகத்து ரீதியான பலன்கள், அந்த பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் மேலும் இதே மாதிரி வீடியோவாக உங்களுக்கு அனுப்பி, நீங்கள் வீடியோ பார்த்துருக்கிறீங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் வீடியோவாக அனுப்பேன். அவருக்கு ஒப்பிட்டு பிப்ரவரி மாதம் 8 இந்த மாதம் பிப்ரவரி எவ்வாறு இருக்கும் என்பதை எடுத்து கூறவிருக்கிறேன். அவருக்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், மார்ச் மாதம், ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று இந்த 2020 ஒரு ஆண்டு பலன்கள் என்றால் ஒரு ஆண்டுக்குரிய முழுமையான 12 பலன்கள். இப்பொழுது பிப்ரவரி நீங்கள் வந்து தேவைப்பட்டீங்க, பிப்ரவரியிலேருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு நான் கூறுவேன். நீங்கள் விருப்பப்படுகிறோம் எங்களை அணுகலாம் என்று கூறி, நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாய்ப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.